நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ். தமிழகத்தில் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணத் தொகை வழங்கும் பணி தொடங்கியது. தமிழகத்தில் மொத்தம் 8 மாவட்டங்களில் வெள்ள நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரணத்துக்கு விண்ணப்பித்த ரேஷன் கார்டு இல்லாதவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்யும் பணி தொடங்கியது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ரேஷன் கார்டு இல்லாத 5.5 லட்சம் பேர் ரூபாய் 6000 நிவாரணத்துக்கு விண்ணப்பித்தனர். அவ்வாறு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆய்வு செய்து செயலியில் அவர்களது விவரங்களை சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விவரங்கள் சரிபார்ப்புக்கு பிறகு அவர்களுக்கு நிவாரணத் தொகை ரூபாய் 6000 வழங்கப்படும் என தெரிகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.